இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் உடனுக்கு உடனே வரும். தமிழ் மக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கிச்சன். இன்றைக்கு நம்ம வீட்டு கிச்சன் நிகழ்ச்சியில் கஸ்கஸ் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். கஸ்கஸா மில்க் செய்ய தேவையான பொருட்கள், இது வந்து கசகசாங்க, இங்கே பாருங்க, இது வந்து கசகசா. நான் இதை வந்து ஒரு 6 hours தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 spoon, நல்ல பெரிய ஸ்பூன் அளவுக்கு 2 spoon எடுத்து 6 hours ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து பாதாம் வந்து இந்த நான் வந்து ஒரு 2 நபர் குடிக்கிற அளவுக்கு ஷேக் பண்ண போகிறேன், மில்க் பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த மாதிரியே எடுத்திருக்கேன், ஒரு 20 இருக்கும், இது 20 பாதாமை. இது ஒரு 6 hours ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சுகர். அப்புறம் ஒரே ஒரு இலாய்ச்சியில் உள்ள இந்த இதில் உள்ள இதை மட்டும் எடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது அப்புறம் மில்கை வந்து நான் ஒரு 1.5 liter மில்கை சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். எடுத்துக்கோங்க, அதில் நம்ம பாதாமை போட்டுக்கலாம். அப்புறம் இலாய்ச்சியோட இந்த உள்ளதை மட்டும், இது வேண்டாம் நினைக்கிறவங்க நீங்கள் போட வேண்டாம், மட்டும் போட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் வரும். அப்புறம் இந்த கஸ்கஸ் இதை அப்படியே ஊற்றிடுங்க. அப்புறம் சுகரையும் நம்ம அதில் போட்டு மில்க்லேயும் போட்டு கரைச்சிக்கிடலாம், அல்லது இதில் கூட போட்டு கிரைண்ட் பண்ணால் கூட நல்லா ஃபைனாக கிரைண்ட் ஆயிரும். இவ்வளோ போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை மிக்ஸ் நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டுதேன். நம்மளோட கஸ்கஸ் பேஸ்ட் ரெடி ஆயிட்டுங்க. இது அரையவே அரையாது, கொஞ்சம் கஷ்டம், அதுக்காக குவான்டிட்டி கொஞ்சம் கூடவே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த கஸ்கஸை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஒரு 50 gram கஸ் 100 gram கஸ்கஸோ அதை ஃப்ரை பண்ணி நீங்கள் மாவை திரிச்சு வச்சு ஃப்ரீசரில் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ உங்களுக்கு தேவையோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரியே நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே குவான்டிட்டி யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு தேவையான டைமு 2 spoon எடுத்து மில்கில் ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சுக்கிடலாம். இப்போ நம்மளோட பேஸ்ட்டை மில்க், இது வந்து 1.5 liter பால் நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன், ஆல்ரெடி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆக்சுவலி இது வந்து இப்போ டிப்ரெஷன்லாம் இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தத்தால் ரொம்ப அது நைட்டு தூக்க வராமல் இருப்பாங்க, அது இதுன்னு திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அழுது அந்த வேலை செய்யலையே இந்த வேலை செய்யலையேன்னு எதையாவது நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து நீங்கள் நைட்டு டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமா 8 o'clock முடிச்சிங்க அப்படின்னா ஒரு 2 hours அப்புறம் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்திருப்பீங்க, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஃபீல் ஆகுவீங்க. ரொம்ப நல்ல ஒரு உங்களுக்கு மனசுக்கு வந்து ஒரு நல்ல தெம்பு தரும் இந்த பானம். நீங்கள் ஆல்ரெடி இது சூடான பாலை தான் நம்ம போட்டிருக்கோம், இருந்தாலும் இந்த பாதாம் கஸ்கஸ்லாம் கொஞ்சம் வேகிறதுக்காக திரும்ப ஒரு 2 minutes வச்சா போதும். 2-4 minutes ஒரு பாயில் ஆனவுடனே நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நல்லா இது திக்கா வந்துட்டு, இந்த டைம் நம்ம இத ஆஃப் பண்ணிரலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 minutes இதை வச்சிருங்க. இது வந்து சுட சுட நீங்க குடிக்க கூடாதுங்க, ஒரு நல்ல நகைச்சூடா இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி இதமான சூட்டுல தான் நீங்க இந்த மில்கை குடிக்கணும். இப்போ இந்த மில்க் விதமான சூட்டுல இருக்கு, இப்ப நம்ம இதை ஊத்திரலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கணும், சில் பண்ணி கொடுக்கலாம், குழந்தைங்க சில்லா குடிக்கும். பெரியவங்களுக்குனா நீங்க பாதாமை அவாய்ட் பண்ணிக்கலாம், பெரியவங்களுக்கு பாதாம் கொடுக்கணும்னு கொடுக்க கூட வேண்டாம். கஸ்கஸ வந்து அதிகம் கஸ்கஸும் மில்க்குமே நீங்க கொடுக்கலாம். ஓகே, சுவையான கஸ்கஸ் ட்ரிங்க் ரெடி. இது டிப்ரெஷனை நல்லா குறைக்குங்க, நல்ல ஒரு டீப் ஸ்லீப் உங்களுக்கு கொடுக்கும், காலையில ஃப்ரெஷ்ஷா எழும்புற ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கும். ஓகே, இது வரைக்கும் என்னோட சேனல் என்னோட ரெசிபிஸை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much for watching. ஒரு மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுங்க.